கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நன்றாக இருக்கிறீர்களா? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது துன்பம் நிறைந்த வாழ்க்கைதான், உபத்திரவம் நிறைந்த வாழ்க்கைதான். உபத்திரவத்தின் நடுவிலும் நாம் கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறோம்? நீங்கள் எதை குறித்தும் கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார், உங்களை நன்மையால் நிரப்புவார். ஏன் கலங்க வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும்? நீங்கள் ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். தேவன் மேல் விசுவாசமாக இருங்கள். இன்றைய நாளிலும் கூட நாம் சங்கீதம் 22:24 வசனத்தை நாம் தியானிப்போம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உபத்திரவம் என்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. பக்தன் தாவீது சொல்கிறார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. ஒரு மனிதனுக்கு உபத்திரவம் என்பது மிகவும் அவசியம். அப்பொழுது இந்த வார்த்தையில் சொல்கிறபடி அவன் ஜபிக்கக்கூடிய மனிதனாக மாறுவான். காரணம், முதலாவதாக உபத்திரவப்பட்ட உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாத தேவன். இரண்டாவது, அருவறுக்காத தேவன். மூன்றாவது, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று. நான்கு காரியங்கள். முதலாவது, அற்பமாய் எண்ணாத தேவன். இரண்டாவது, அருவறுக்காத தேவன். மூன்றாவது, தம்முடைய முகத்தை மறைக்கிற தேவன் அல்ல. நான்காவது, கேட்டு அருளுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, மனிதர்கள் ஒருவேளை உங்களை அவமானப்படுத்தலாம், அற்பமாக எண்ணலாம், அருவறுக்கலாம், உதவி கேட்கும் பொழுது தங்களுடைய முகத்தை மறைக்கலாம், உங்கள் வார்த்தைக்கு செவிகொடாமல் போகலாம். ஆனால் தேவாதி தேவன் நம்மை பார்க்கிறார், நம்முடைய முகத்தை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் உபத்திரவங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் உபத்திரவங்களின் விடுதலை கொடுப்பதற்காகவே அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், நிச்சயம் உங்களை அவர் விடுவிப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எதை குறித்தும் கலங்காதிருங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற இயேசப்பா, தர்மியான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி இருக்கக்கூடிய மக்களை ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார். நீ கண்ணோக்கி பார்த்து விடுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.